பிரியமானவர்களே, சிலுவை அன்றை திரும்புங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் தேவ கிருபையினால் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவ சமாதானம் உங்களில் பெருகுவதாக. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய வார்த்தை 1 கொரிந்தியர் 17:17-18 ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவை வீணாக போய்விடக்கூடாது. சிலுவையில் இயேசு ராஜா சிந்தின இரத்தம் வீணாக போய்விடக்கூடாது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. உலகம் முழுவதிலும் கோடாகோடி மக்கள் சிலுவை அண்டை திரும்பி இருக்கிறதற்கு திரும்பினதற்கு ஒரே காரணம் அவர் சிலுவையில் சம்பாதித்த இரட்சிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பாருங்கள், அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும், இரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவ பலன். இன்றைக்கு பாருங்கள், பிரசங்கியார்களை சிலர் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை மிகவும் கேவலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுடைய கண்களை சாத்தான் மறைத்திருக்கிறான். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய பிரசங்கம் அல்ல, நீ கவனிக்கணும், பிரசங்கம் வேறு உபதேசம் வேறு. பிரசங்கம் என்பது பொதுவாக சொல்லுகிற ஆலோசனைகள் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் உபதேசங்கள் என்பது இரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, வேத வசனங்களை வாசிப்பது, ஜப வாழ்க்கை, இதுதான் உபதேசங்கள். இன்றைக்கு அநேகருக்கு, குறிப்பாக 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இந்த உபதேசத்தை பற்றி பேசினா பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவையில்லை. நாங்கள் கூகுள்லேயே வாழ்ந்துட்டுருக்குறோம். கூகுளில் தட்டினா போதும், நாங்கள் எங்கே போகணும், எங்கே வரணும், அது வழி காட்டும். அநேக இடங்களில் நான் பிரயாணம் பண்ணின ஒரு நபர், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஊழியன், கூகுள் வேலை செய்யாது என்று நான் சொல்வதில்லை, வேலை செய்யும். சில நேரத்தில் தவறான இடத்துல கொண்டு போய் நம்மை மாட்டி வைத்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகிவிடுகிறது. நீங்களும் அதை ஒத்துக்கொள்வீர்கள். அன்பு தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, சிலுவை பற்றிய உபதேசம் இன்றைக்கு யாருக்கு பைத்தியமாக இருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது கெட்டு போகிறவர்களுக்கு, குடிக்கிற, விபச்சாரம் பண்ணுகிற, வேசித்தனம் பண்ணுகிற அந்த ஆட்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது. உங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக்கூடாது. என் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் எந்த சபையை சார்ந்த ஆட்களாக இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டுமே. சிலுவை அண்டை திரும்புங்கள். இயேசுவே, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, சிலுவை வீணாக போக கூடாதபடிக்கு, வீணாய் போய்விடாதபடிக்கு சிலுவை பற்றிய உபதேசங்களை பேசின ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனங்களுக்காய் தோத்திரம் ஐயா. இப்போதும் இந்த சத்தியத்தை கேட்ட விசேஷமாய் வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், பெரியவர்கள் யாரெல்லாம் உடைய இரத்தத்தால் கழுவப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை உடைய இரத்தத்தால் கழுவி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும், சமாதானத்தை தாரும், மன நிறைவை தாரும், மன அமைதியை தாரும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய அளவற்ற கிருபை, அளவில்லாத கிருபை உங்களில் பெருகுவதாக. காட் பிளெஸ் யூ.